36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல்.com. நினைக்கிறவங்க பார்க்க வேண்டியதும் பார்க்க வேண்டிய படம், அருமையா இருக்கு படம், அருமையா இருக்கு. அதெல்லாம் ஜாதி மதங்கிறது எல்லா இடத்துலயுமே இருக்குங்க, அதெல்லாம் தவிர்க்கணும். ஜாதி மதம் எல்லாம் இருக்கக்கூடாது. மனுஷனா மனுஷனா பார்த்தாலே போதும். ஜாதி உணர்வு உள்ளவங்க அதை தானே சொல்லுவாங்க, ஜாதி உணர்வு உள்ளவங்க அதை சொல்லுவாங்க. ஆனால் ஜாதி படம் அல்ல அது. எல்லா சமுதாயத்துக்கும் சேர்ந்த, எல்லா வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, எல்லா பெண்களுக்கும் சேர்த்து தானே எடுத்திருக்கு படம். அதனால வந்து எந்த சமுதாயத்தையும் வந்து காயப்படுத்துற அளவுக்கு இல்லை, படம் நல்லா இருக்கு. அந்த ஜாதி பற்றே இல்லைங்க, ஜாதின்னு ஜாதின்னு எது இருக்கு இந்த படத்தில் எது இருக்கு. ஏன்னா காடுவெட்டின்னா மாவீரன் பற்றி ஏற்றுக்கிறாங்க. அவர் வந்து காடுவெட்டின்னு ஒரு ஊரில் இருந்தார், அந்த அந்த இதுவை பற்றி அவர் நந்துகனை பற்றி இது பண்ணார். இன்றைக்கி வந்து ஏமாத்துகிற காதல், அது எப்படி ஏமாற்றி பெண்களை வந்து சீரழிக்கிறாங்க, அதை பற்றி நல்லா இதுவாக பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்று. காடுவெட்டிங்கிறது அது ஒரு வாழ்வியல் சார்ந்த ஒரு பேரை தவிர, இந்த லவ் ஸ்டோரி வந்து நல்லா அமைச்சிருக்குது. ஆர்கே சுரேஷ் அண்ணனுக்கு வந்து அவர் நல்ல ஒரு டஃப் கொடுத்துருக்குது. ஆனால் நல்ல படம், நல்லா பார்க்கக்கூடிய படம் வரும். எல்லாமே கலந்துருக்கு, நல்லா இருக்கு. இதில் காமனாக தான் இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. அகிலன் ப்ரோ சூப்பராக பண்ணிக்காரு. ஆர்கே சுரேஷ் அண்ணன் ஆக்டிங் சூப்பராக இருக்கு. மற்றபடி எல்லாரும் பார்க்குற மாதிரி படம்னா சூப்பராக இருக்கு. ஓகே, இது தூண்ட மாதிரி இல்லை, எதிராக இருக்கு, இந்த காலத்தில் இருக்க மாதிரி நார்மலாக இருக்கு. ஓப்பனாக சொன்னால் ரெண்டு சமூக மக்களும் படித்து முன்னேற வழியை பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ரெண்டு சமூகம் தமிழ்நாட்டில் அதிகமாக அடிச்சுட்டு இருக்காங்களோ அவங்க ரெண்டு பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா டேரக்டர் அந்த சமூகத்தால் அப்படி வச்சுருக்கலாம். ஆனால் வந்து உள்ள படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு எந்த சமூகத்தையும் தப்பாகவும் பேசலை, இது அவங்கள பற்றி எதுவுமே தப்பாலாம் பேசல. ஓகே, கண்டென்ட் சூப்பராக இருக்கு. கல்வி, மது ஒழிக்கணும், ஓகேவா? மற்றவங்களோட சுயலாபத்துக்காக நம்ம வந்து மாட்டிக்கக்கூடாது. படம் நல்லா இருக்கு. பெண்களோட பாதுகாப்புக்கு உண்டான எல்லாரும் துணையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்கு. சாங்ஸ் நல்லா இருக்கு, மியூசிக்ஸ் நல்லா இருக்கு. இது வந்து ஒருமுகப்படுத்தி எடுத்திருக்க படம், அவ்வளவுதான். அது ரெண்டு சமூகமும் பிரித்தால் தன்மை இருக்கக்கூடாது, ஒற்றுமை இருக்கணும் தான் லவ் ஸ்டோரி சொல்லுது. அது பெண்ணை வந்து முன்னிறுத்த, பெண்ணுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது நல்லா குடும்ப உறவு நல்லா சொல்லியிருக்குது, குடும்ப நட்பு நல்லா சொல்லியிருக்கு. அந்த குடும்பம் வந்து அந்த பெண்ணை எப்படி பாதுகாத்து அவங்களுக்கு அது வழி அனுப்பி அந்த காதலுக்கு முன்னுரிமை கொடுத்து போடுறது நல்லா சொல்லியிருக்காங்க. நல்ல படம், நல்ல அருமையான கதை. பட் ஆனால் மேக்கிங்கில் ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு 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 டைரக்ஷன் பண்ணுறவங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது அந்த அந்த சீன்ஸ்லாம் நிறைய சீன்ஸ்லாம் கட் பண்ணியிருக்கலாம். மேபி அது வேம்புக்கே ஒரு 2.5 hours படம் அப்படின்னாலும் அப்படிலாம் கிடையாது. 1.5 hours படம் இருந்தாலும் படங்கள் நல்லா இருந்தால் கண்டிப்பாக பார்ப்போம். கண்டிப்பாக ஜாதியை பற்றி இருக்குது. எங்கள் ஊர்லலாம் ஒரு பொண்ணை லவ் பண்ணலாம் வெட்டிடுவாங்க, அதுதான் நடந்திருக்கு. ஆக்சுவலாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த மதுரை ரொம்ப இன்டீரியர் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதுவுமே அப்படியே ரியாலிட்டி, எது ரியாலிட்டியோ அதெல்லாம் காமிச்சிருக்காங்க. அதே ரியாலிட்டியில் அந்த ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவர் வந்துட்டு ஒரு பொண்ணை வந்து இலக்காரமாக பார்ப்பாங்க, ஒரு பொண்ணை காமத்து பறையில் பார்ப்பாங்க. பட் அது அவங்களுக்கு பெருசாக தெரியல. பட் ஆனால் ஒரு பொண்ணை வந்து பார்த்த உடனே வெட்டிடுறாங்க. அது லவ் பண்ண உடனே போய் அந்த கோமியத்தெல்லாம் எடுத்து நீங்கள் ஊத்துறது. ஸோ அதெல்லாம் வந்து இட் வில் அஃபெக்ட். ஜாதியை பற்றி பேசி நிறைய சீன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ரொம்ப பேசப்பட்ட ஒரு இது. ஆக்சுவலி என்னை பொறுத்தவரை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இஸ் மென்ட் டு பி லா, லாவை எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். பட் ஆனால் இந்த படம் அந்த இதை சொல்லித்தரல. யார் வேணா கையில் வேணா யார் வேணா கத்தி எடுத்துக்கலாம், அப்போ யார் வேணா கத்தி எடுத்துக்கலாமே. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல்.com. இது நம்ம ஃபேமிலி. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.